வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து 10th ஆர்கன் பத்தி நம்ம பேச போறோம். அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 19 புள்ளிகள் இருக்கு. டைமிங், நம்ம ஆர்கன் கிளாக் தியரியோட டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் மதியம். ஸோ அதோட அந்த மாதிரி பேஷண்ட், அதாவது சிறுகுடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கண்ணில் தண்ணி வந்துடும் அவங்களுக்கு, அண்ட் அதிகமாக அழுவாங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ ஈஸியாக வந்து எமோஷ்னல் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்க போகுது. ஸோ அடுத்தது நம்ம டாபிக், தட் இஸ் நம்ம சிம்டம்ஸ்குள்ளே போயிட போகிறோம். நான் யூஷுவல் நான் ரீட் பண்ணுறேன், அதோட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கூடவே கொடுக்குறேன். அவங்களோட மெயின் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அடிக்கடி அடிவயிறு வலி, அல்லது அடிவயிற்றுல இழுத்து பிடிச்ச மாதிரி வலி, அல்லது ஹீட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உடம்புல தெம்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த போர்ஷன் நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த போர்ஷனில் ஒரு வலியோ குடைச்சலோ, அல்லது இந்த ஃபிங்கர் ஃபுல்லாக வலியோ குடைச்சலோ இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும். அடுத்தது எல்போவில் வலி, இந்த போர்ஷனில் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஷோல்டர், நல்லா கவனிங்க, இந்த போர்ஷன் மேல் ஷோல்டர்ஸ்லேயோ போத் சைட் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜாயின்ஸில், ஷோல்டர் ஜாயின்ஸ், இந்த போர்ஷன் ஃப்ரண்ட் ஷோல்டர் ஜாயின்ஸில் போத் சைட் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் ஃபுல்லாக வலிக்குது, அதாவது நம்ம சீக்ஸ் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது காது முன்பக்கம், இந்த ஃப்ரண்ட் சைடு ஆஃப் தி இயர் வந்து வலிக்குது, அல்லது அந்த இடத்துல ஏதாவது சூடு கொப்பளங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காதை சுற்றியோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லேயோ. அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. மோஷனில் வந்து நல்ல, இது வந்து ரொம்ப பெக்யூலியரான கண்டிஷன், நீங்கள் கவனிக்க வேண்டிய கண்டிஷன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க வந்து மோஷன் போகும்போது அவங்க ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் முழுசாக ஜீர்ணமாகாமல் அப்படியே மோஷனில் போகிறத பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப பெக்யூலியரான கண்டிஷன். அடுத்தது அடிவயத்தில் சூடு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. மோஷன்லேயும் ஹீட் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பாடி ஹீட், பொதுவாகவே பாடி ஹீட் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. காது கேட்குற திறன் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 10 தடவை கூப்பிட்டா தான் அவங்களுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது தாடையில் வீக்கம், இந்த சைட் போர்ஷன்ஸில் வந்து ரெண்டு பக்கமும் வீக்கமோ வலியோ ஏற்படும். நீங்கள் மென்று சாப்பிடும் போது கூட இந்த போர்ஷன் மேண்டபிள்ஸ் வந்து வலிக்கும். அடுத்தது செருமல், த்ரோட்டில் வந்து சளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க செருமல் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்தது நெக்கில் ஸ்டிஃப்னஸ், கழுத்தில் இறுக்கம், ஸ்டிஃப்னஸ் கூடுதலாக வந்து நெக்கு வந்து ஒரு ஷேக் இருக்கும், நடுக்கம்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அடுத்தது கழுத்தில் வந்து அடிக்கடி ஸ்ப்ரெயின் ஆகிக்கிறது, அதாவது சுளுக்கு பிடிச்சிக்கிறது. கழுத்து ஒரு சைடோ அல்லது ரெண்டு இந்த சைடோ, போத்து சைடாக இருக்கலாம், எதர் சைட்ஸாக இருக்கலாம், சுளுக்கு வர்ற மாதிரி இருக்கிறது. அடுத்தது கேஸ் ஃபார்மேஷன், அடிவயத்தில் கேஸ் ஃபார்மேஷன் அடிக்கடி ஆகிற மாதிரி இருக்கிறது. ரிஸ்ட் ட்ரா, இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன் வந்து ரிஸ்ட் ட்ராப் ஆகிடுறது, அதாவது எழுத முடியாது, ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது, இந்த ரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு தெம்பு இல்லாத ஒரு நிலை இருக்கும். அடுத்தது ஹேண்ட்ஸில் வந்து, இப்போ நீங்கள் பேரலிசிஸ் அப்படிங்க பக்கவாதம் அப்படின்னா நமக்கு ஒரு சைடு வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து இதை தாண்டி அந்த ஒரு சைடு வர்றதுலையே பர்டிகுலராக கைகள் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து சிறுகுடல்னு சொல்கிறாங்க. அடுத்தது டான்சில்ஸ், த்ரோட்டில் ஏற்படக்கூடிய இரிட்டேஷன் வலியோட ட்ரை காஃப் வந்து அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கிறது, இதுவுமே வந்து சிறுகுடல் சார்ந்த பிரச்சனையை குறிக்கும். அடுத்தது ஃபேஷியல் பால்சி, ஒரு பக்கம் வந்து முகவாதம், இதுவுமே சிறுகுடல் சார்ந்த பிரச்சனையை குறிக்கிறது. அடுத்தது ட்ரிகமினல் நியூரலஜியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 டாபிக்ஸில் இந்த வியாதியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 நரம்பு வந்து சேர்ற இடத்துல ஒரு வலி, மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு வலி. நீங்கள் சாப்பிடும் போதோ அல்லது நீங்கள் தண்ணி குடிக்க, நீங்கள் மேண்டபிள்ஸ், அதாவது வாய்ப்பகுதியை நீங்கள் எதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அந்த வலி ரொம்ப கடுமையாக இருக்கும். இதுவுமே வந்து சிறுகுடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்தது பல் வலி, பல்லில் பல் எகிர்லையும் பல்கள்லையும் வலி ஏற்படுறது. ப்ளீடிங் கம்ஸ், பல்ல வந்து ரத்தம் அடிக்கடி ப்ரஷ் பண்ணும் போதெல்லாம் ரத்தம் வடிகிறது, இதுவுமே வந்து சிறுகுடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதா அறிகுறி. அடுத்தது டினைட்டிஸ்னு சொல்றது, டினைட்டிஸ் இஸ் நத்திங் பட் காதில் வந்து எரிச்சல், ஒரு சவுண்டோ ஒரு அடைச்ச மாதிரி இருக்கிறதோ அல்லது பஸ்ஸிங் சவுண்டோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு சவுண்டு மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறது, அது கண்டினியூஸாக இருக்கிறது அல்லது ஆன் அண்ட் ஆஃப் இருக்கிறது, இது மாதிரி இருந்தால் இதுவுமே சிறுகுடல் சார்ந்த பிரச்சனையை குறிக்கும். அடுத்தது உடம்புல வந்து பிளட் வெசல்ஸ் எங்கே எந்த மாதிரி பிளட் வெசல்ஸில் அடைப்பு இருந்தாலும், அது கால்களில் இருக்கலாம், இருதயம் பக்கத்தில் இருக்கலாம், கைகளில் இருக்கலாம், எங்கே இருதயம் எங்கே வந்து இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுதோ இது வந்து சிறுகுடல் சார்ந்த பிரச்சனையை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேஸ் ப்ராப்ளம், அதிகப்படியாக ஏப்பம், அதிகப்படியாக நெஞ்சு கரிப்பு, இது எல்லாமே வந்து சிறுகுடல் சார்ந்த பிரச்சனையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்ப பெக்யூலரான கண்டிஷன், விக்கல் வர்றது, அடிக்கடி வந்து விக்கல் வர்றது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி விக்கல் வந்தால் குடல் பெருசாகுதுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம கண்டிஷனில் வந்து பெரியவங்களுக்கு அடிக்கடி விக்கல் எடுத்துகிட்டே இருக்குது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு விக்கல் இருக்குது, அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது நமக்கு அப்படின்னா இதுவும் சிறுகுடல் சார்ந்த பிரச்சனையை குறிக்கும். ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் வந்து நம்ம சிறுகுடல் சார்ந்த பிரச்சனையை பற்றி, அதோட சிம்டம்ஸ், அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதோட சிம்டம்ஸ் வழியாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீஃப் விளக்கம் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இதை தாண்டி நம்ம ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, கோயம்புத்தூரில் இருக்குது, விளாங்குறிச்சி ரோட். நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் வந்து தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல். நம்ம வந்து 20 வருட காலமாக இங்கே இயங்கிட்டுருக்கோம். இது வந்து அட்மிஷன் பேஸ்ட் ஹாஸ்பிட்டல், நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் தங்கி இருந்து சிகிச்சை எடுக்க முடியும். இது வந்து எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் கிடையாது, பியூர்லி வி ஹேண்டில் ஒன்லி அக்குபஞ்சர், மெடிசன்ஸ் கிடையாது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்னால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வியாதிக்கு தான் பேஷண்ட் நம்மளை நோக்கி வருவாங்க, பட் நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான சிகிச்சையாக இருக்க போகுது. அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி வந்தாலும் எங்களால் உங்களோட மற்ற கம்ப்ளைண்ட்ஸையும் எடுத்து சொல்ல முடியும், கண்டுபிடிச்சு சொல்ல முடியும், கூடுதலாக அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அத்தனையும் சரி பண்ண முடியும், நம்ம சைமல்டேனியஸாக உங்களோட பிரச்சனையும் சரி பண்ண போதே. ஸோ இது வந்து திஸ் இஸ் அ ஹோலிஸ்டிக் ட்ரீட்மெண்ட், இது வந்து ஒரு முழுமையான சிகிச்சை முறைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அக்குபஞ்சர் வந்து ஒரு சேஃப் ட்ரீட்மெண்ட்டுங்க. நிறைய பேர் வந்து ஒரு மித் ஒன்று போயிட்டுருக்கு, அதாவது ஒரு மூட நம்பிக்கை போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நரம்பு தளர்ச்சி வந்துடும், சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் அக்குபஞ்சரில் கிடையாது. இன்னும் ஒரு படி சொல்லணும்னா, நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பட்சத்தில் நரம்பு தளர்ச்சி இருந்தால் அது சரியாக போகுது. ஸோ இது வந்து கூடுதலான பெனிஃபிட் தான். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃபர் ட்ரீட்மெண்ட்டுன்னு திரும்ப திரும்ப நாங்கள் பதிவு பண்ணுறோம். அண்டு இன்னொரு சின்ன பதிவு, நம்ம மக்கள் தொலைக்காட்சியில் வந்து நம்ம நேரலை வந்து கிட்டத்தட்ட 9 வருட காலம் பக்கமாக நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதியம் 3 to 4. ஸோ நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் மக்கள் தொலைக்காட்சி லைவை பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து நிறைய டாபிக்ஸில் பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்விக்கு எங்களால் இன்ட்ராக்ஷனில் பதில் சொல்லும்போது நிறைய உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புகிறோம். அண்டு வரும் வாரம், தட் இஸ் 25-26 இந்த மாதம், மார்ச் மாதம் கடைசி வாரம், சென்னையில் முகாம் நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை வாசியாக இருந்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்க சொல்லித்தருவாங்க. அண்டு எனி ஃபர்தர் டவுட்ஸ் ரிகார்டிங் தி அட்மிஷன் ஆர் கன்சல்டேஷன், நீங்கள் ஸ்க்ரோலில் இருக்கிற நம்பரை அவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மறுபடியும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.